வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான எப்படி ஒரு எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் மஞ்சூரியனுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 4 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிறலாம். இப்போ 4 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ 4 முட்டையை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்ப சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போதும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம எக்கு பீட் பண்ணி வச்சிட்டோம்ல அந்த பவுலை வந்து நம்ம வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, முட்டை வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக நல்லா ஸ்டீம் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு. ஒரு கத்தியை வந்து விட்டு பாருங்கள், கத்தி வந்து க்ளீனாக வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்கு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆறுனதுக்கப்புறம் கத்தி எடுத்து நல்லா ஓரமாக அந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அப்படியேவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பீசஸ் வந்து அழகாக வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பன்னீர் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த பீசஸ்ஸு. இதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ ஆயிலை வந்து நம்ம ஹீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அரை கால் கப் அளவு வந்து சோள மாவு, கால் கப் அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா காரத்துக்காக. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் வந்து மல்லி பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டலாம். நல்லா எல்லா மசாலும் நல்லா ஈவனாக கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மாவு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர் வந்து அந்த எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம அந்த எக்கை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாக்கையும் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எல்லா அந்த பேட்டர் வந்து எல்லாம் எக்லி படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பீஸாக போட்டு நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள், ஆயில் வந்து மேலே தெரிக்கும். அதனால தான் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இப்போ லைட்டாக குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒன்று ஒன்றா ஒட்டி இருக்கோ அதை வந்து எடுத்து விட்ருங்க. அந்த ஓரம் எல்லாத்தையும் எடுத்து விட்டு லைட்டாக வந்து திரி போட்டுக்கோங்க. இந்த எக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து பபுள் மாதிரி நல்லா பெருசாக வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம அந்த எக்கு வந்து போட்டது சின்னது தான், ஆனால் நல்லா ஃப்ரை ஆகி அது வந்து உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். எடுத்து வந்து ஓரமாச்சாச்சு. அதே கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து
ஆயில் சேர்த்துக்கோங்க. சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மோஸ்ட் இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து எப்பவுமே ஹையாக தான் இருக்கணும், அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ஜஸ்ட்டு வதங்கினா மட்டும் போதும், அது வந்து ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதாவது என்கிட்ட இப்போதைக்கு டார்க் சோயா சாஸ் தான் இருக்குது, அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே உங்கள்ட்ட நார்மல் சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படி சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ட்ரையாக வேணால் இப்போ வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து செமி கிரேவியாக கிடைக்கும். இது வந்து 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த சாசஸ் வந்து நல்லா குக் ஆகணும். இந்த சாசஸில் ஏற்கனவே சால்ட் இருக்கும், அதனால் நான் வந்து இப்போதைக்கு உப்பை ஆட் பண்ணலை. பார்த்திங்களா சாஸ் வந்து இப்போ எனக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சாசஸ் எல்லாமே அந்த எக்கில் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும், அந்த அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பவுடர் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எள் இருக்குல்ல வெள்ளை எள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம், இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான எக் மஞ்சூரியன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு படி பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான செல்வம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.